தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் கடந்த 100 நாட்களில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி மேற்கொண்ட முன்னெடுப்புகள் என்னென்ன என்பதை இந்த தொகுப்பில் காணலாம். கடந்த 100 நாட்களில் என்ன செய்திருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு? வாக்கு என் உரிமை நிகழ்ச்சி மூலம் 5.5 லட்சம் முதல் முறை வாக்காளர்களை நேரில் சந்தித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. என் வாக்கு என் உரிமை. மை வோட் இஸ் மை ரைட். தமிழ்நாட்டில் எந்த கட்சி எந்த கூட்டணிக்கு செல்லும் என்பதை துல்லியமாகவும் முன்கூட்டியும் சொல்லியிருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி. நட்சத்திர வேட்பாளர்கள் முதல் எதிர்பாராத வேட்பாளர்கள் வரை பலரது பெயர்களையும் முதலில் அறிவித்திருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் முக்கியமான அரசியல் ஆளுமைகள் 18 பேரை களம் 18 நிகழ்ச்சியில் நேர்காணல் செய்திருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. மெகா கூட்டணி அமைப்போம் நீங்க சொல்லியிருந்தீங்க, அது சாத்தியம் இல்லாமல் போயிருக்காங்க. அட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணி இல்லாத தலைவருடைய விருப்பம், அதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. உங்களில் ஒருத்தி உங்களுக்காகவே ஒருத்தி. தமிழ்நாட்டின் நட்சத்திர வேட்பாளர்கள் அனைவருடனும் ஒரு நாள் ஒரு களம் ஒரு முகம் வழியாக பயணம் செய்திருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. தேர்தல் களத்தில் பேசுபொருளாக இருக்கும் 6 முக்கியமான கருப்பொருள்களில் 6 மக்கள் சபைகளை களத்திற்கே சென்று நடத்தியிருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. தேர்தல் சார்ந்த வரலாற்று தரவுகளையும் கட்சிகளின் தேர்தல் கதைகளையும் கதையல்ல வரலாறு நிகழ்ச்சி மூலம் காட்சிப்படுத்தியிருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. களத்தில் இருக்கும் பெரும்பாலான வேட்பாளர்களை கேண்டிட் வித் கேண்டிடேட்ஸ் நிகழ்ச்சியின் வழியாக மக்களிடம் அறிமுகம் செய்திருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. கட்சிகளின் பரப்புரை முகங்களாக இருக்கும் 50-க்கும் அதிகமான பிரபலங்களை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நேர்காணல் செய்திருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. தேர்தல் களத்தில் நிகழும் சுவாரஸ்ய சம்பவங்களை தேர்தல் கச்சேரி நிகழ்ச்சி மூலம் சுவைபட கொடுத்து வருகிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. வேறெந்த தொலைக்காட்சியும் முன்னெடுக்காத கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகள் குறித்த விவாதத்தை சொல்லதிகாரம் 500வது நிகழ்ச்சியில் நடத்தியிருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. ஒவ்வொரு தனிப்பட்ட வாக்காளனுடைய சொல்லுக்கும் ஒரு அதிகாரத்தை அளிக்க வேண்டும். ஆம், தேர்தல் சார்ந்த செய்திகள் தொடங்கி தேர்தல் சார்ந்த நிகழ்ச்சிகள் வரை களத்தில் முந்திச் செல்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி. தேர்தல் தொடர்பான செய்திகளையும் மாற்றங்களையும் உடனடியாகவும் உண்மையாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியை பாருங்கள்.
எல்லாம் கிடைக்கும் எல்லோருக்கும் முன்பே. இது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி.